உங்கள் பொன்னான் நேரத்தை தமிழன் இன்ஃபோ சேனலுக்கு தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்போட புது அப்டேட்டான வாட்ஸ்அப் பேயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து தன்னோட ஒரு ஒரு கஸ்டமருக்காக இந்த அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் வந்திருந்தது, வாட்ஸ்அப் பே பேமெண்ட் ஆப்ஷன். அதை வந்து நான் எப்படி பண்ணி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணேன், எப்படி பேமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் மூணு டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் வரும். இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் காட்டலை, உங்களுக்கு வரலைன்னா என்ன பண்ணுங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே கீழே ஆட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து அக்செப்ட் பண்ணி கன்னியூ பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பேங்கை சர்ச் பண்ணுது, லோட் ஆகுது, வந்துருச்சு. வரிசையாக பேங்க் வரும், நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி, இல்லைனா டைரெக்ட் டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பேங்க் வந்து இந்தியன் பேங்க், அதனால் நான் இந்தியன் சொல்லி சர்ச் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டே இருக்குது இந்தியன் பேங்க், இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகுது, ஒரு சில பெர்மிஷன் அலோ கேட்கும், அதை அலோ கொடுத்துருங்க. இப்போது வெரிஃபை ஆச்சு, நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபுல்லாக லோட் ஆகுது, அந்த மெசேஜ் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ கீழே காமிக்கிது பாருங்கள், பேமெண்ட் மெத்தடில் என்னுடைய பேங்க் நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் யூபிஐ, அது காமிக்குது. இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேமெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஒருத்தர் கூட எப்படி சாட் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெண்டு ஒருத்தரோட பேஜை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இவருக்கு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை வேறு ஏதோ வாய்ஸ் நோட்டோ அனுப்புகிறாந்தா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட், கேமரா, கேலரின்னு இருக்கும். இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போது பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ரூபா டெஸ்ட் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணுறேன். கீழே வந்து என்ன டீட்டெயில் கொடுத்துக்கலாம், நான் டெஸ்ட் பண்ணுறதுனால டெஸ்ட் சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ யூபிஐ நம்பரு, யூபிஐ நம்பர் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து காமிக்காது, யூபிஐ நம்பர் போட்டேன், சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் யாருக்கு பணம் சென்ட் பண்ணாலும் கீழே வந்து என்ன விஷயத்துக்காக சென்ட் பண்ணுறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மறந்துடும். நீங்கள் இப்போ பேங்கில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது எதுக்காக அனுப்பிச்சோங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ சென்ட் ஆகிடுச்சு, என் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, மெசேஜ் வந்துருச்சு, கம்ப்ளீட் வந்துருச்சு கீழே. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, இப்படி நம்ம வேறு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் பேலேயே பேமெண்ட் பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சு, வேலை ஈஸி, டைமிங் மிச்சம். எனக்கு என்னமோ மற்ற ஆப்போட இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் காட்டலையா, உடனே போய் ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணிட்டேங்க அப்பவும் காட்டலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வீடியோ உடனைக்கொன்னே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.